Hi guys, welcome back to my channel Gudu's Vlog. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் வந்து எப்படி க்ளீன் பண்றது அது கூட மஷ்ரூம் மசாலா எப்படி சேர்த்துங்கிறது பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மஷ்ரூம் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கில்ஸ் வந்து கவர்டா இருக்கணும், ஓப்பனா இருக்கக்கூடாது. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் மஷ்ரூம் ஸ்டெம் இருக்கு இல்லையா, அது கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் மஷ்ரூம் வாங்கலாம். இது மேலே என்னடா ப்ரௌன் கலர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க, டீ லீப்ஸ் டீ பூல் மாதிரி தான் இருக்கும், அது அவ்வளோதான் அது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அந்த இது ஓப்பன் இருந்ததுன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க, அது ஃப்ரெஷ் இல்லை, அது 2-3 days ஸ்டாக் கழித்து வாங்குற மாதிரி ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம ஒரு 2 times தண்ணியில் வந்து அலசிக்கலாம். மஷ்ரூமை அலசி எடுத்துட்டு இப்போது மஷ்ரூம்ஸ் வந்து அலசியாச்சு, அதை ஒரு தனியாக தட்டில் எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அரை எலுமிச்சைப்பழம் வந்து கட் பண்ணி அதோட ஜூஸை வந்து பிழிஞ்சு நம்ம போட்டு வாஷ் பண்ணிக்க போகிறோம். பிழிஞ்சிட்ருக்கேன் நான், பார்த்தீங்கன்னா பிழிஞ்சு பெல்லாம் எடு நம்ம வாஷ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜூஸ் போட்ட உடனே. இப்போது மஷ்ரூம்ஸை பவுலில் ஆட் பண்ணிக்கலாம், அந்த லெமன் ஜூஸ் பிழிஞ்சிருக்க பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வாட்டரில் வாஷ் பண்ண பிறகு திருப்பியும் நம்ம 2 times ரன்னிங் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதை இது மேலே ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்துட்டு வாஷ் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மஷ்ரூம்ஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும், இது நீங்கள் டீ ஷேப்பில் வேணும்னா டீ ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு நீட்டு நீட்டமாக வேணும்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்க போகிறோம் நம்ம. மஷ்ரூம் மசாலா சேர்த்து என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 tomatoes பியூரி பண்ணி வச்சுருக்கேன், மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு, எண்ணெய், கறி பவுடர், அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருந்தேன், அட் சேம் டைம் இது கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போது அந்த மசாலாக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலாக்கு தேவையான இல்லையா பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ ஆனியன் போட்டு நல்லா தாளிச்சிக்க போகிறேன், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ஸோ அது கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன், சே நல்லா ஸ்டிர் பண்ணிக்க போகிறேன், அதோடய கலர் மாறுற வரைக்கும் ஆக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், கறி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கிக்க போகிறேன், நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் இந்த ஆனியன்ஸை. இதை ஃப்ரை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ பியூரி ஆட் பண்ண பிறகு அது ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இன்பிட்வீன் வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருந்தேன், ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ பட்டர் ஆட் பண்ணிகிட்ருக்கேன், இது வந்து ஆப்ஷனல் தான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறது, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மஷ்ரூம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், மஷ்ரூம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண பிறகு நல்லா வந்துட்டு எல்லாம் அந்த மசாலா படுற மாதிரி ஈவனாக கிண்டிக்கோங்க. அப்புறம் அந்த ஜாரில் இருந்தது இல்லையா கொஞ்சம் டொமேட்டோ பியூரியோட வாட்டரை, அதை வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.